களினாலே இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சபையோடு சேர்ந்த அன்புநாதனை ஆராதிக்க அடிமைக்கும் இறக்கும் செய்த என் ராஜாவை நான் அதிகமாக துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். இந்த நாட்களிலே நாம் வாழ்கின்றதான காலம் கொடிய காலமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அருமை அன்பின் ஆண்டவரால் அறிவிக்கப்பட்ட ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று அறிவிக்கப்பட்ட காலம் கடைசி நாட்கள் கொடிய காலமாய் இருக்கும் என்று அப்போஸ்தலனாய் பவுலால் அறிவிக்கப்பட்ட காலம் நம்முடைய நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாய் இருக்கிறது என்பதை நாம் ஆவிக்குள் நிதானிக்கும் நாட்களிலே அவனை எதிர்கொள்ளவும் பொல்லாங்கனை சந்திக்கவும் தீங்கு நாட்களிலே அவனை எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்ட அவருடைய மனவாட்டியாய் காணப்பட ஆயத்தப்பட நாட்களில் இறக்கம் செய்து வருகின்ற அன்புநாதனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கூட நாம் வெளிப்படுத்தும் சிஎஸ்சி வேத பகுதிகளை நாம் பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பற்றி தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய சத்தியத்துக்கு தோணும் ஆதாரத்திற்கும் தகுதியான சாட்சியிலானவளை வாழ சக்தி ஆவிய தேவன் நமக்கு பாராட்டி வருகிற தேவதைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நான் வெளிப்படுத்தும் சிஎஸ்சி 21:2-7 வசனங்கள் முடிய வாசிப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே 2:5 உள்ள வேத பகுதியிலே திவ்ய வாசனாகிய யோவான் புதிய எருசலேமாய் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று தான் கண்டதை இங்கு எழுதி வைத்திருக்கின்றார். இவர் பார்த்து கொண்டிருந்த வேளையிலே பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சப்தம் யோவானுடைய செவிகளில் விழுகின்றது. அந்த சப்தம் என்ன? இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்த முந்தினவில் ஒழிந்து போயின என்று விளைமனது என்ற சப்தத்தை திவ்ய வாசன யோவான் கேட்கின்றார். 2 பரிசுத்த புதிய எருசலேமாகிய நகரம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு அலங்காரத்தை பார்க்கின்றார். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு பரலோகத்தை விட்டு மனுஷர் மத்தியிலே அது தேவன் தங்கியிருக்கும் வாசஸ்தலமாக அல்லது தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் ஐக்கியமாக அல்லது தேவனுக்குள் ஒன்றித்து மறைந்து கொண்ட வாழ்க்கை வாழ்களுடைய ஐக்கியமாக சாட்சி கொடுக்கப்படுகிறது. 2 பரிசுத்த புதிய எருசலே நகரம் என்ற மனவாட்டி சபையை 9-10 நான் இதன் நிமித்தமாய் தேவனுடைய அல்லது ஆட்டுக்குட்டியாருடைய மகிமை மான திவ்ய ஒரு நிலையை இந்த பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டியானவள் அடைந்து கொள்கின்றாள்.
அதற்குள் ஒரு அடை ஒரு அடைமுடியாக ஒன்பதாம் வசனத்திலே, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியாகவே மனைவியாய மனவாட்டியே உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. இவள் மனவாட்டியாக ஆயத்தப்படும் அந்த அலங்கரிப்பின் வாழ்க்கையிலே இவள் தேவனோடு தேவனுடைய வாசஸ்தலமாக தேவனுக்குள் மறைந்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற சபையாக இது மனுஷர் மத்தியிலே, பொல்லாதவர்கள் மத்தியிலே, கொடிய காலத்தை சார்ந்த அவர்கள் மத்தியிலே இவர்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக வாழும் சுவாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். அது நிமித்தமாய் இவர்கள் மனவாட்டியாக மனவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிறார்கள். இந்த ஆயத்தப்படும் காலத்தின் ஆவிக்குரிய தன்மைதான் 3-4 வசனங்களிலே பரலோகத்தின் உண்டான சத்தம் அறிவிக்கின்ற சாட்சியாய் இவர்கள் தேவனோடு ஒன்றித்துக் கொண்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதன் பொருள் என்ன? உலகத்தாரை வெறுக்கிறார்கள். உலகத்தை வெறுக்கின்றது, நிழலாட்டமான வாழ்க்கையை நிகரமாக்குகின்றது, மாயையான வாழ்க்கை உதறி தள்ளுகின்றது, மண்ணான வாழ்க்கையை அற்பம் குப்பையுமாயின்றி தள்ளிவிடுகிறது. இவருடைய பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டியினுடைய நோக்கமெல்லாம் தேவன், தேவனுக்குள்ளாக தேவனை நோக்கி பார்க்கின்றவர்களாக, தேவனுக்குள் ஒன்றித்துக் கொண்டவர்களாக, தேவனுடைய வாசஸ்தலமாக, அவரிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக, அவர்களும் அவருடைய ஜனங்களாக வாழுகிற வாழ்க்கை நிமித்தமாய் தேவன் தாமே அவர்களோடைய கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். எப்படிப்பட்ட காலத்திலே? ஒரு கொடிய காலத்திலே, கடைசி காலத்துல. அதிநிமித்தமாய் இந்த உலகம் இந்த பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டியானவளை கண்ணீர் விட வைக்கின்றது. யாவராலும் பகைக்கப்படுகின்றது. தன்னை பெற்றெடுத்த ரட்சிக்கப்படாத பெற்றோர்களை கொண்டு, ரட்சிக்கப்படாத தன் கணவனை கொண்டு, தன் மனைவியை கொண்டு, தன் பிள்ளைகளை கொண்டு இவள் வருத்தப்படுத்தப்படுகின்றால் அலரும்படியான ஒரு துக்கம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை, ஒரு சஞ்சலம் தவிப்பு மன கிளேசம் என்றான வாழ்க்கையை இவளுக்கு இந்த உலகம் கொடுக்கிறது. தேவனை சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாய், என் நாமத்தி நிமித்தமாய் சக்கல ஜனங்களாலும் பகைக்கப்படுகிற வேதம் சொல்லுகிறது அல்லவா. அந்த காலம் எது? மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் நான் கடந்த நாட்களில் வாசித்து தியானம் செய்திருக்கின்றோம். எடுத்து வாசிக்கலாம். 24 முதல் வாசிப்போம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர்லிருந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். காலம் எதுங்க? அந்தி கிறிஸ்துவின் 7 ஆட்சியின் முதல் 3.5 கால உபத்திரவு காலத்தை சார்ந்ததாக இருக்கிறது. என்னென்றால் ரட்சிப்பு என்பது புறஜாதியானவர்களுக்கு கிருபையாய் அருளப்பட்டது. நாம் இதே அதிகாரத்திலே 15 வசனம் முதல் நாம் 24 வசனமுடைய வாசிக்கிற வேத பகுதியானது அந்தி கிறிஸ்துவின் பின் 3.5 காலம் என்ற மகா உபத்திரவ காலத்தின் காலமாய் இருக்கிறது. அந்த காலமானது முத்திரை போடப்பட்ட 144,000 இஸ்ரவேலர்கள் மீட்கப்படும் மகா உபத்திரவ காலமாய் இருக்கிறது. அந்த காலத்தை குறித்து புறஜாதியாகிய நமக்கு பாரங்கள் துக்கங்கள் உண்டே தவிர அந்த மகா உபத்திரவு காலம் நமக்குரியது அல்ல. நமக்கு உபத்திரவு காலமாக இருக்கிறது. அந்த மகா உபத்திரவு காலத்தை ஓ இஸ்ரவேலர்கள் நேசரை மறுத்து மறுதளித்து வலதுபுறத்திருந்த கல்வனை தேடி பெற்றுக் கொண்டார்கள்.
தங்களுக்கு மரணத்தை பாவத்தை தேடி கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். அது நிமித்தமாய் இவர்கள் சாபத்துக்குரியவர்கள் ஆனார்கள். ஆகையினாலே இவர்களுடைய மீட்பு என்பது ரட்சிப்பல்ல, மீட்பு என்பது மகா உபத்திரவத்தின் காலத்தை சார்ந்து இவர்கள் ஓடி அவருடைய மீட்பின் காலத்தை குறித்து பார்க்கிறோம். 19 வாசிப்போம். கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியால படிக்க வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராததும் இனி மேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயும் சொன்னால் நம்பாதையுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். முத்திரை 144,000 தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களை தொடர்ந்தும் மறுபடியும் வஞ்சிக்கத்தக்கதாக அவர்கள் மத்தியிலும் அநேக கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி இதோ மேசியா இங்கு இருக்கிறார் என்றால் சிறுவர்களுடைய எதிர்பார்ப்பு இன்னால் மட்டும் மேசியா வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவோம். ஆகையினால் மேசியா அங்கிருக்கிறார். மேசியா என்றால் கிறிஸ்து என்று பொருளாயிருக்கிறது. கிறிஸ்து அங்கிருக்கிறார், மேசியா இங்கிருக்கிறார், நம்மை மீட்க வந்துவிட்டார் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்குள் ஒரு இடரலா சூழ்நிலையை எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மகா வஞ்சகம் நிறைந்த காலமாக இருக்கும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. இதை வஞ்சிக்க முடியாக சர்ப்பமானவன் 24 கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் செய்வான். நான் வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 13:11 வாசிக்கின்ற பொழுது கள்ள தீர்க்க தரிசியானவன் வானத்திலிருந்து பலத்த அதிசயங்களை நடப்பித்து பூமியில் வாழ்கிற சகல ஜனங்களும் வணங்க முடியாது ஒரு சொருபம் பண்ண வேண்டும் என்று கட்டளையிட்டு அந்த சொருபத்தை வணங்காது அவரை கொலை செய்யத்தக்கதாகுது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்றெல்லாம் இது அந்திக்கிறிஸ்தின் பின் 300 காலமாக இருக்கிறது. அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, அப்படி என்றால் புறஜாதி என்று மீட்கப்பட்ட ஒரு ஐக்கியம் என்ற பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டிய சபையான அதற்கு உரிய ஒரு அலங்கரிப்பை குறித்துதான் இந்த வேதம் நமக்கு போதிக்கின்றது. வெளிப்படுத்தின 21 பரலோகத்திலும் உண்டான ஒரு பெரிய சத்தம் கடைசி நாட்களில் உண்டான இந்த பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டிய சபையானது தன் புருஷனாகிய இயேசுவை சந்திப்பதற்கு இவள் மனவாட்டியாக ஆயத்தப்படும் நாட்கள் அலங்கரிப்பானது அவள் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய வாழ்க்கை. பற்றி துக்கமும் நிந்தையும் அவமானம் நிறைந்த வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வாழ்க்கையின் மத்தியில் அவள் அந்த சபை தேவனோடு ஒன்றித்துக் கொண்ட வாழ்க்கை வாழும், தேவனுக்குள் மறைந்து கொண்ட வாழ்க்கை வாழும். நாம் வெளிப்படுத்த 12 வாசித்துக்கிறோம். 2 அந்த சிறியானவள் ஆண் குழந்தை பெற்றெடுக்க கர்ப்ப வேதனைப்பட்ட அலறினாள் என்பதும் சொல்லுகிறது. 4 அந்த ஆண் குழந்தை சிறியான பெற்றெடுக்க வேலையிலே ஆண் குழந்தை விழுங்கி போடும்படியாக 7 தலைகளில் 10 கொம்புகளை உடைய சிவப்பு நிறமான மிருகம் என்ற அந்திக்கிறிஸ்துவானவன் அவளுக்கு முன்பாக தன் வாயத்தன் நின்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு எதிரும்புதிருமான காலம். இதைத்தான் அப்போஸ்தலனாய் பாலிய பேசிருக்கிற நிருபம் 6:13 வாசித்திருக்கிறோம். தீங்கு நாட்களிலே பொல்லாங்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்ட நில்லுங்கள். தேவனுடைய சர்வாயுதம் என்ன? அதுதான் அலங்கரிப்பு. பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டியான அலங்கரிப்பு. அந்த சிறியான கண்ணீர் கதறுகிறாள், ஆண்களை பெற்றெடுக்கபடி கர்ப்ப வேதனைப்பட்டாள். அந்த வேதனையின் தாக்கம் தான் பலோகத்திலிருந்து உண்டான ஒரு சப்தமாய் அறிவிக்கிறது. அவள் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய வாழ்க்கை.
மரணம் நேரிடக்கூடிய வாழ்க்கை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை, அழுதல் நிறைந்த வாழ்க்கை, வருத்தம் சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை, இதுதான் இந்த பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபையானவள் இந்த வாழ்க்கையின் அடையாளங்கள் தான். அவளை தன் மணவாளனாக வரப்போகிற அவரோடு மனைவியாக சேர்ந்து கொள்வதற்குரிய ஒரு அலங்காரத்தை, ஒரு அலங்கரிப்பான ஜீவிதத்தை இவளுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாயிருக்கிறது. அருமையான கர்த்தரிய பிள்ளைகளே, வேதாகமத்திலே பல இடங்களிலே அலங்கரிப்புகளை குறித்து அறிவிக்கப்பட்ட வசனங்களை நாம் வாசித்து அறிந்திருக்கின்றோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலத்தில் பக்தன் தாவீது எழுதுகிறார், 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று ஒரு அலங்காரத்தை குறித்து அறிவிக்கிறார். இந்த வசனத்தை வாசிப்போமே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்கு என்றதான ஒரு பரிசுத்தமான அலங்காரத்தை ஆவியானவர் பழைய ஏற்பாடு காலத்திலே ஏற்படுத்தியிருந்தார். அந்த அலங்காரம் என்ன? அதை நாம் அறிந்துள்ள இருக்கிறோம். மூப்பர்கள், பிரதான ஆசாரியனுக்குரிய ஏபோத் வஸ்திரம், ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் உண்டான புற அலங்காரத்துக்கு, அதாவது லேவியர்களுக்கு என்றதான வஸ்திரம் என்ற அலங்காரத்தை அங்கு அறிவிக்கப்படுகிறது. பாவிகளானவர்கள் 9 பலி செலுத்துகிறது மூலமாக அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அலங்காரம் அங்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. 48 கூட பக்தன் தாவீது சொல்லுகிறார், சூத்திரம் 45:13 முதல் வாசிப்போ. ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. சித்திர தயலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து போ வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். முத பிதாக்களுக்கு பதிலாக முத குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுகளாக வைப்பேர். முதன்மையான கத்திரிப்பிள்ளை, ராஜகுமாரத்தி அவளுடைய அலங்காரங்கள் எல்லாம் உள்ளான அலங்கரிப்பை சார்ந்ததாயிருக்கிறது. அது பூர்ண அலங்கரிப்பை சார்ந்ததாயிருக்கிறது. ராஜகுமாரத்தை உள்ளாக பூர்ண மகிமையை அணிந்து கொண்டவளாய் அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள். அவள் உடை பொற்சரிகையாக இருக்கிறது. பொற்சரிகை என்றால் பொன்னினால் வேயப்பட்ட நெய்யப்பட்ட வஸ்திரத்தை அணிந்து கொண்டவள். அதன் பொருள் என்ன? பொன் என்பது சுத்திகரிப்பை சார்ந்ததாக இருக்கிறது. நான் 1 பேதுரு 1:9 வாசித்திருக்கிறோம், பொன்னானது சுத்திகரிக்கப்பட்டு அசுத்த பொன்னாக விளங்குவது போல வேறுபட்டு உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு சுத்த பொண்ணாக நீங்க வழங்க வேண்டும். அதன் பலன் கிறிஸ்துவி நாளில் உங்களுக்கு கனமய புகழ்ச்சி உண்டாக்கும் எடுத்து வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ் காணப்படும். அருமையான கத்திரி பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அது கடைசி நாட்களில் நீங்கள் அதே அதிகாரத்தில் 5:6 வாசியில் கடைசி நாட்களில் வெளிப்படும் ரட்சிப்பு என்று சொல்லப்படும் வாசிப்பு. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய கடைசி நாட்கள் என்றால் மனவாட்டியாக அதோ மனவாளான இயேசு வெளிப்படுகிற அந்த கடைசி நாட்களில் அந்த முடிவாக அந்த ரட்சிப்பு என்ற ரட்சிப்பை ஆவியானவர் அங்கு நியமித்து இருக்கின்றார். அந்த ரட்சிப்பு என்பதை நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கின்றோம். இந்த அற்பமான சரீரம் பிதாவின் மகிமையின் சாயலை, பிதாவின் மகிமின் சரீரமாக, மறுமடைந்த சரீரமாக அது மாற்றம் அடைகின்ற அந்த ரட்சிப்பு தான் முடிவான ரட்சிப்பு என்று நாம் கடந்த நாட்களை தியானம் செய்திருக்கின்றோம். அந்த ரட்சிப்பை அறிந்து கொள்ளும்படியாக பக்தன் தாவீதை கொண்டு
அவள் அணிந்திருக்கின்ற உடை பொற்சரிகையாயிருக்கிறது. சோதனை சோதனை, கண்ணீர், துக்கம், துயரம், வேதனை, வியாகுலங்கள், சஞ்சலம், மரணத்தை சந்திக்கக்கூடிய ஜீவிதம், இப்படிப்பட்டதான சுபாவம். அவள் சுத்த பொண்ணாக தன்னை அலங்கரித்துக் கொள்கின்ற அலங்காரத்தை அணிந்து கொண்டவளாக இருக்கிறாள். தாவீதின் வாக்கின்படி மணவாளனை சந்திக்க, ராஜாவை சந்திக்க ராஜகுமாரத்தியானவள் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள் என்றால், அவள் சோதனைகள் வழியாக, சோதனைதான் சோதனை மூலமாக அவள் விடுகின்ற கண்ணீர், கவலை, துக்கம், துயரம் நிறைந்த வாழ்க்கை, யாவராலும் வெறுத்து பகைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கஷ்டங்கள் கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் அவளுக்குரிய அலங்காரமாக இருக்கிறது என்று தேவாவியான் சாட்சி கொடுக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வேதாகமத்தை பல இடங்களில் வாசித்திருக்கிறோம். ரெண்டு கொரிந்தியர்களின் நிருபம், ரெண்டு கொரிந்தியர் 1 ஹலேலூயா, 2 Corinthians 8-10 வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். பவுலடியார் நான் 3 வானத்திற்கு எடுத்து என்று சொன்னால், அவருடைய தன்னை நேசித்து தனக்காக தன் ஜீவனை விட்ட நேசருக்காக இவர் செய்த ஊழியம், அவன் மேல் பற்றி கொண்டிருந்த விசுவாசம், இவைகளால் தன்னை அலங்கரித்துக் கொண்டார் என்றால் இவர் அடைந்த பாடுகளை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. எனவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தங்களுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசியாவில் இந்த அப்போஸ்தலாகிய பவுல் அவர் சார்ந்த பர்னபா போன்ற அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தின் வழியிலே நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. ஏனென்றால் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம் எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தமாயிருந்தது. நாங்கள் மடித்து விடுவோம். ஆகையினால் எப்படியா முதலாவது உயிர்த்தலில் ஆவது நேசர் தங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விசுவாசத்திற்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்று அறிவிக்கின்றார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கலாம் மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். இவருடைய நேசருக்குள் இவர் அநேக நிருபங்கமாய் எழுதப்பட்டதை நாம் வாசித்திருக்கிறோம். அப்படி பிரசன்னமாதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கப்படுது வேத வசனங்களால் அவளுக்கு போதிக்கிறது என்று இந்த மகான் எழுதினார். நான் எப்படியாயிரும் முதலாம் உயிர்த்தெழுந்து பங்கடி மனிதாய் நான் எல்லாவற்றையும் நான் அற்பமாய் என்னை குப்பையுமாய் விட்டு விட்டேன் என்று சொல்லி புளிப்பியிருக்கிறது என் நிறுவம் 3:10 வாசிப்பத்து 10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். காலம் அவன் வெளிப்படும் நாட்களுக்கு முன்பாக தன்னை
ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய அனுபவம் தான் எபேசியர் 6:12 வாசித்திருக்கிறோம். தீங்க நாட்களிலே அவனை எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் 12 வான மண்டல பொல்லாத ஆவிய சிலையுடன் போராட்ட உண்டு. மரணமே வரும் என்றாலும் அதை அவளோடு எதிர்கொண்டு சந்திக்க அர்ப்பணிக்க ஒருவேளை கத்துக்குள் நித்திரை அடைந்தாலும் எப்படியான முதலாவது பங்களிவதற்குரிய சாக்கியமாவது என் நமக்கு எனக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று அப்போசன இந்த மகான் விசுவாசித்திருந்ததை நாம் அறிய முடிகிறது. இந்த சப்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தரே, பிளாவிக்குரிய மண்டலமே, தேவனை சந்திக்க மனவனை சந்திக்க நீ அணிந்து கொள்கின்ற நீ அலங்கரிக்கின்ற அலங்காரம் எதுவென்று அறிந்திருக்கிறாயா? சத்தியத்தின் மடி வெள்ளியினால் பொன்னினாலே அலங்கரிப்பது ஒரு அலங்காரம் அல்ல. அமைதியும் சாந்தமும் இதயத்திலும் அறிந்திருக்கிற குறைமை தேவனுடைய பாரம்பரியம் அலங்கரிப்பாயிருக்கின்றது. ஒன்று மூன்றாவது வாசித்திருக்கிறோம் அல்லவா, அது கூட ஒரு அலங்கரிப்பு, அது கிருவினால் சபையின் அலங்கரிப்பு. ஆவியின் கனிகளை 9 ஆவிக்குரிய சுவாதங்களை அணிந்து கொண்டு கிருபையின் காலத்தில் விசுவாசத்தில் அவரும் வல்லவராக எழும்பி எபிரேயர் 11 நாம் வாசித்திருக்கிறோம், தியானம் செய்திருக்கின்றோம், விசுவாச மார்க்கத்தமிழ் வீரர்களுடைய பட்டியலை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் மனவாட்டியானவருடைய காலமோ தீங்குகள் நிறைந்த காலம். அந்தி கிறிஸ்து மிருகமாக அவன் வெளிப்படுவதற்கு முன்பாக அவன் வான மண்டலத்திலிருந்து கள்ள தீர்க்க தரிசியா செயல்படுகிறானே, அவன் வெளிப்படும் 7 ஆட்சிக்கு முன்னான காலமே கள்ள தீர்க்க தரிசின் காலம். அது அந்தி கிறிஸ்துவின் கள்ள தீர்க்க தரிசினாவின் காலம். அது குறித்து 2 பேதுரு 2 தெளிவாக வாசித்திருக்கிறோம். கடைசி நாட்களில் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள். திவ்ய வாசனை அப்போஸ்தலன் யோவான் கூட சொல்லுகிறார், உங்களுக்குள்ள இப்பொழுது அநேக கள்ள தீர்க்க சுண்டி சொல்லுகிறார். இவைகள் அனைத்தும் இந்த கிருபையின் காலத்திலே கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி சபைகளை சீர்கேடுகளை சபைகளை உருவாக்குகின்ற காலமாயிருக்கிறது. இந்த காலம் வானத்தில் இருந்து அங்கிருந்து வான மண்டலத்தை பொல்லாத ஆவிய சேனைகள் சபைகளை நாசகரம் செய்து கொண்டிருக்கிற காலமாயிருக்கிறது. ஆனால் மனவாட்டி சபையின் காலமோ தீங்கு நாட்களாயிருக்கிறது. அந்த தீங்கு நாட்களில் அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வடக்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனால் வெளிப்படுத்தி 21:3-4 வசனங்கள் முடியாய் பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபையானவள் மனவாளனை சந்திக்க மனவாட்டியாக ஆயத்தப்படும் அந்த அலங்கரிப்புகள் எவை? கண்ணீர் விட கதறக்கூடிய ஜீவிதத்திலும் நேசருக்குள் பற்றுதலோடு ஒன்றித்துக் கொண்ட உணர்வோடு ஜீவிக்கக்கூடிய இருவர் ஒன்றித்துக் கொண்ட வாழ்க்கை. நேசரை பார்ப்பதும் நேசருடைய மகிமைக்குள் மறைந்து கொள்வதும் நேசரோடு முகமாய் பேசுவதும் எந்த ஜீவிதத்தின் திவ்ய பலன்தான். கண்ணீர் பாடு துக்கம் நிறை இந்த வாழ்க்கையிலே அவள் இடரில் அடைந்து விடாது அவளை பலன் செய்கிற ஒரு அலங்கரிப்பாய் இருக்கிறது என்று பரலோகத்தின் சாட்சி உண்டாகிறது. இந்த சப்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய சபையே, நீ எந்த அலங்கரிப்பை நாடி உன் மனவாளனை சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாய்? உன் நேசருக்காக வாழும் வாழ்க்கை வாழ்கிறாயா? தீ நாட்கள் இப்படி எழும்பி விட்டது. நீங்கள் தினம் தினமும் உலகம் எங்கும் உள்ள அரசாங்கங்களில் இருந்து நீ வாழ்கின்ற இந்திய அரசாங்கத்தில் இருந்து தினம் தினம் அந்தி கிறிஸ்துவின் செயல்பாடுகள் உங்களை நோக்கி விரைவாக வருவதற்குரிய அறிவிப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதை அறிவிக்கிறதா இருக்கிறது? ஒரே நாடு என்றும், ஒரே ரேஷன் கார்டு என்றும், ஒரே பாசை என்றும், ஒரே கலாச்சாரம் என்றும், ஒரே அரசாங்கம் என்று என்றெல்லாம் அறிவிக்கப்படுகிறது. ஒன் கவர்மெண்ட் ஃபார் ஒன் வேர்ல்டு. அந்தி கிருஷ்ணுடைய கோல் என்ன? அந்தி கிருஷ்ணுடைய எய்ம் என்ன? ஒன் கவர்மெண்ட் ஃபார் ஒன் வேர்ல்டு, ஒன் எக்கனாமிக்கல் ஃபார் ஒன் வேர்ல்டு, ஒன் சர்ச் ஃபார் ஒன் வேர்ல்டு.
ஒன் மார்க்கெட் ஃபார் ஒன் வேர்ல்ட். எல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட்ட தன்மை உங்களை நோக்கி நெறி வந்து கொண்டிருக்கிறது. நீ எந்த அளவுக்கு உணர்கிறீர்கள்? அதன் மத்திலே சர்ப்பமானவன் உங்களோட நேரடியாக ஒரு ஆவிக்குரியவளாய் இருப்பிருந்தால், நீங்கள் மந்த புத்தியுள்ளவளாய் இருந்தால் உங்களுக்கு ஆவியானவருக்கும் எந்த ஒரு தொடர்பு இருக்காதுங்க. சும்மா நாங்க சொல்ற சாட்சியெல்லாம் ஏதோ நீங்க கற்பனையிலே சொல்றீங்கன்னு இந்த கால் வந்து கால் விட்டு போயிருவீங்க. போயிட்டாருங்க டசன் மேட்டை. எங்களுக்கு நாங்கள் ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய நிலையில் உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் மாம்சமானவராய் வாழ்விருந்தால் வாழ்ந்து கொள்ளுங்கள், ஆனால் முடிவு சைமாய் கொண்டிருக்கிற மறந்து விடாதீர்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவளை தியானிக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குள்ளாக நிதானிக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குள்ளா நிற்பிருந்தால் கிருபிந்தால சபைகளுக்கு ஒரு அலங்கரிப்பு. ஆவியின் கனிகள் தாங்க. நாம் கலாத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆவியின் கனிகள் அன்பு, சாந்தம், தாழ்மை, தயவு, நற்குணம், இரக்கம், கிருபை என்று ஒன்பதுவிதமான சுபாவங்கள் அங்கு அறிவிக்கப்படாது. கிருபிங்கால சபைகளுக்கு அவருடைய நிலைகள் எல்லாம் கர்த்தருக்குள் அவர்களுக்கு மரணம் வருகிற நித்திரை வருகிற வரைக்கும் வாழ்ந்து அவர்கள் நிலைப்பார் சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கு முடிவான ரட்சிப்புக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. அவருடைய ஜீவிதத்தின் இறுதி நிலைகள் எல்லாம் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரடைகிறார்கள். அவர் அனைவரும் பகசிய வருகை எக்கால காகல துணி உண்டாகும் பொழுது அவர்கள் முதலாம் இருத்தல் பங்கடி சாக்கித்து பெறுகிறார்கள் தவிர அவருடைய இந்த சரீரம் முடிவான ரட்சிப்பு என்ற பிலிப்பியர் 3:21 வசனத்தின்படியாய் இந்த அற்பமான இந்த மண்ணான சரீரம் பிதாவின் மையம் சரீரத்தோப்பால் மரணமடைவது இல்லை. அவர் மறிக்கின்றவர்கள் கர்த்தருக்கு இளைப்பார போகிறார். ஆனால் மனவாட்டியானவளுக்கு மரணம் இல்லை. வேதம் சொல்லுகிறது. நான் வாசித்து தியானம் செய்து வேதப்பதை வெளிப்படுத்த 21 நாம் 4 வாசிப்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதில் தப்பும்படி தன் ஜீவனையும் மாறாமல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் தன் சாட்சி வசனத்தை சாத்தானை ஜெயித்தார்கள் அல்லவா கர்த்தரிப்பிள்ளையே. அவர்களுக்கு மரணமே இல்லை. இந்த பரிசுத்த புதிய மனவாடி சபையில் உத்தம ராஜரி ஆசாரிய கூட்டமான இவர்களோ முற்றிலுமாக நேசமாத்திரி பார்க்கிறவர்கள் எவர்களோ, எவ்வளவு கண்விழித்து கல்வாரி நாதனை நோக்கி பார்க்கிறவர்கள் எவர்களோ, என் அப்பா என் மனாளா என்று கூவி அழைத்த வேளையிலே ஆவிக்குரிய கண்களா மட்டுமல்ல வானம் திறந்திருக்கவும் இந்த சரீரம் மகிழ் சரீரத்தோடு மகிழ் மனாளனை முத்தம் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் நாட்களில் எவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள்தான் மனவாட்டி. பாடுகள் சேவால் மாளிகையில் கல்லடி வந்த பொழுது ஆவிக்கு நிரம்பி வானம் திறந்திருப்பதையும் மனுஷகுமார் பிதாவின் அல்வாசி வீட்டு காண்கிறேன். காண்கிறீங்களா? ஆவிக்குரிய மண்டலத்தில் வாழ்கிற சபைகளே, பரிசுத்த புதிய மனவாட்டியாய் சொல்லிக் கொள்கிற மனவாட்டி சபையை எத்தனை பேர் உங்களை பார்க்கிறீங்க? இவன் சொப்பனத்தை பார்த்திருக்க ஊழியக்காரங்களே, மனவாட்டி சபை ஊழியர்களே, விசுவாசிகளே, ஒரு விசே நேசர் பார்த்திருக்க இல்ல மாம்சவாதிகள். ஆனால் கிருபின் காலத்தில் சபைகளை காட்டி உங்களுக்கு தேவன் வழியிக்க வந்து உங்களுக்கு இந்த மேன்மையை சிலாய்த்து கொடுத்திருக்கிறார். நீங்களோ உலகவாசிகள், உலக சிநேகத்தை நேசிக்கின்ற ஒரு கள்ள விசுவாசிய கள்ள ஊழியர்களாய் மனவாட்டி சபையில் இருப்பிருந்தால் உங்களுக்கு ஐயோ, அவர்களே அவர்களுக்கு சத்தியம் தெரியாது. அதனால அவர்களுக்கு முதலாம் ஆயிற்று. காரணம் என்ன? 7 வெளிப்படுத்தின் சேஷம் 5 5-6 வசனங்கள் வாசித்திருக்கிறோம். அருமையான மனமகன் இயேசுவானவர் உங்களை மீட்கும்படி அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவராய் வந்து பிதாவின் கரத்தில் இருக்கிற 7 முத்திரை முத்திரைகள் புஸ்தத்தை வலைகள் வாங்கி உடைக்கின்றார். ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கின்றார். எந்த நிலைப்பாட்டில் நின்று கொண்டு நேசர் இயேசு நந்தி கிறிஸ்து முதல் 3 காலத்தில் வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 1 முதல் ஒவ்வொரு முத்திரையா உடைக்கிறார்,
அடிக்கப்பட்ட வண்ணமான இயேசுவா இருந்தது. வாசிங்களே, வாசிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையாம். அந்த ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு முத்தை வீட்டுல வாசிப்பார். ஒவ்வொரு முத்தரையும் நேச உடைக்கும் பொழுது, முதலாம் முத்திரை உடைக்கும் பொழுது, ரெண்டு இப்படி விதமாக ஏழு முத்திரை உடைத்து அருமைய ராஜாவுடைய அவருடைய புற தோற்றம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். சிலுவையில் அவர் அடைந்த அத்தனை காயங்கள், அந்த காயங்களை சிந்திக்கொண்டிருக்கின்ற வலிந்து கொண்டிருக்கின்ற மாசற்ற குற்றமடைந்த வெளியேறப்பட்ட ரத்தம், வடிந்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டில் அவர் ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கின்றார். அந்த காலம்தான் முதலாம் மூணரை ஆண்டு காலம் என்ற உபத்திரவ காலம். அந்த ரத்தத்தால் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு பூர்ண ரூபதிகளால் ஆயத்தப்படுகின்ற பரிசுத்த புதிய அரசிலும் மனவாட்டி சபையானவளோ தனக்காக முத்திரையா உடைத்து கொண்டு தன் ரத்தத்தால் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய மனவாட்டி என்று காத்து கொண்டிருக்கிற மனவாளன் சமூகத்திலே நீங்கள் உலகத்தை நோக்கி உற்று பார்த்து இன்மை சார்ந்த இழிவான மாயையான நிழலாட்டமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் ஓடிக்கொண்டே நாங்களும் மனவாட்டி சொன்ன எவ்வளவு ஒரு அபத்தமான பொய் வார்த்தை உங்களை ஒருத்தராயில் ஒரு இமைப்புதான் கர்த்தர் பாத்திய சும்மா பொய் பித்திராட்டம் நீ சாட்சி கொடுக்க கூடாது. ஒரு சத்தம் கேட்டுச்சு, பார்த்தீங்களா? திவ்ய நிலையை நீ அடைய வேண்டும். மறுமை என்பதற்கு இறுதியான நிலை தேவனுடைய திவ்ய நிலை. ரெண்டு பேதின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்று வசனங்கள் தேவனுடைய மகிமையினால் நிறைந்த நிலை தாங்க தேவனுடைய திவ்ய நிலை. பேசினார் நீ சொன்னீங்க, பார்த்தீங்களா, தொட்டீங்களா, சியோனுக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்லையே. எப்ப ஆராதனை முடியும்? தன்னுடைய பழைய வாழ்க்கை உலகத்தை ஓடணும். அதான் எப்ப திருவிருந்து முடியும்? உடனே ஓடணும். எப்ப காணிக்க பாட்டு முடி? ஓடணும். இது ஒரு விசுவாசமா? அசிங்கமா இல்லை? ஆவிக்குரிய மண்டலமே, இது கர்த்தர் உண்டு பண்ணி இருந்த நாள் என்ற நாயில உண்டை நாள் எத்தனை முறை சொல்கிற போகட்டும். கர்த்தர் வருகிறார். சாத்தான் ஏமாளி அல்ல. நீங்கள் நினைக்கிறபடி உங்களை எப்படியா இங்கு விழுங்கி போட முடியும்? சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்களில் அவனுடைய கோர தன்மையை பார்க்கின்ற வாவிக்குள் இறந்து பார்க்கின்றவோட கொடூரமானவனாய் ஒரு பேய்த்தனம் படைத்தவனாய் அவன் கொடூரவாதியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பரிசுத்த புதிய மனவாட்டி சபையில் ஊழியர் சிலரை கொண்டு போக, ஊழியருடைய குடும்பத்தை அப்படியே வளைபோட்டி எழுத்து கொண்டு போக, விசுவாசிகளை வளைபோட்டி எழுத்து கொண்டு போக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். உலகத்தை காண்பிக்கிறான், பணத்தை காண்பிக்கிறான், உன்னதத்தை மறக்க காண்பிக்கிறான், துன்மார்களோட ஐக்கியப்படும் வழிவாசை திறந்து கொடுக்கிறான். சுதாரித்துக் கொள்ள போகட்டும். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, பரலோகத்திலிருந்து உண்டான பரிசுத்த புதிய எருசலே பாட்டி சபைக்கு தேவனால் அனுப்பப்பட்டால் கொடுக்கப்பட்ட அலங்கரிப்பானது கண்ணீர் விட்டு கதறக்கூடிய வாழ்க்கையின் மத்தியிலே, மரணமே நேரிடக்கூடியதான வாழ்க்கையின் மத்தியிலே, பசி பட்டினி நிந்தை அவமானங்கள் வாழ்க்கையின் மத்தியிலே நேசரோடு ஒன்றித்து கொண்டு நேசரால் அங்கீகரித்துக் கொள்ளப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் எவர்களோ அவர்கள்தான் பரிசுத்த புதிய சில மனவாட்டி சபையானவர்கள் என்று சத்தியம் போதிக்கின்றது. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளையே, உடாவிக்குரிய நிலையே விதமாக இருக்கு. உடாவிக்குரிய சிந்தை எதை சார்ந்ததாக இருக்கிறது? இந்த நாட்களிலே சப்பமானவன் கொடூரமாய் எதிர்முதிரமானவனாய் இருக்கிறான். வெளிப்பட இருக்கின்ற அந்தி கிறிஸ்துவை நீங்கள் எதிர்முதிரமாக அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக நீ தேவனுடைய சர்வாயுதம் என்ற ஆவிக்குரிய சர்வாயுதம் என்ற அலங்கரிப்பை நீங்கள் அணிந்து கொண்டால் மட்டும் அவனை தோற்கடிக்க முடியும். கல நாட்களிலே பொல்லாங்கனை ஜபத்தில் இருந்த பொழுது பொல்லாங்கனை எதிர்த்து வேலையிலே கடந்த வெள்ளிக்கிழமை சுமார் ஒரு
பன்னெண்டே முக்கால் ஒரு மணி இருக்கும் நாங்கள் ஒரு இடத்திலே ஒரு 4 பேர் சென்று ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அது ஒரு வனாந்தர் பகுதியாக இருந்தது. ஜெபித்துக் கொண்டிருந்த வேலையிலே, ஜபம் செய்து கொண்டிருந்த வேலையிலே வலுசற்பமானவன் எங்களுக்கு பின்னால் நின்று என்று ஒரு அசட்டைய அற்பமாக, ஒரு அற்பத்தனமாக, நீ என்ன ஜெயிச்சிட்டீங்க, ஒருவர் மற்றொருவரை பரியாசம் பண்ண முடிய பெருமூச்சுட்டு என்ன நீ சாட்சி சொல்வாங்க இல்லையா, அதுவோட சாத்தான் பரியாசம் காலங்க இது. என்னோடு கூட வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் உண்டாயிருக்கும். காலம் கொடிதாக இருக்கிற ஆணுபடியினாலே உன் நேசரை சந்தித்து அவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ மனவாட்டியானவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அலங்கரிப்பே ஆவிக்குரிய அலங்கரிப்பு மட்டில்லைங்க, அதாவது ஆவின் கனிகளை சார்ந்த ஜீவிதம் மட்டில்லைங்க, அது வேணும், அதுதான் பேசிக். அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் விசுவாசம் அறுக்கத்தமைந்தவளாய் எழும்பி பாடுகளின் பாதையிலே செல்ல வேண்டும். அந்த அலங்கரிப்பால் உங்களை அலங்கரிக்க வேண்டும். பக்தனாய தாவீதை 45 சங்கீதத்தில் வாசித்தோம் அல்லவா, வாசிப்போம், மறுபடியும் அந்த வசனத்தை கூட வாசிப்போம். அவள் உடை பொற்சரிகையாய் இருந்தது, ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திர தயலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்துக் கொண்டவர். ராஜாவாய இயேசு ராஜா அவரிடத்திலே இந்த பசுத்த புதிய செல்லும் மனவாட்டியானவள் எப்படிப்பட்டவளாய் ஆவியானவளால் அழைத்து கொண்டு போய் மனவாளன் கரத்திலே ஒப்படைக்க போகிறார். ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடக்க போகுது 2வது வானத்திலே. அங்கே போய் ஆவியானவர்கள் இந்த மனவாட்டியானவள் எப்படிப்பட்ட ஒரு அலங்கரிக்கப்பட்டவளானவளாய் இவளை அழைத்து சென்று மனவாளன் கரத்தை ஒப்புவிக்க போகிறார் என்றால் பொற்சரி உபத்திரவம் மகா உபத்திரவத்தின் பாதையில் இவள் வந்தவள். 2வது, சித்திர தையலாடை தரித்தவள் ராஜா அழைத்து கொண்டு வரப்படுவாள். சித்திர தையலாடை என்பதை நீங்கள் கடந்த நாட்கள் நாம் தியானம் செய்திருக்கின்றோம். ஒரு வஸ்திரம், இந்த வஸ்திரத்திலே ஓவியம் சித்திரம் வரைய வேண்டும் என்றால் முதலாவது ஒரு அவுட்லைன் வரைந்து கொள்வார்கள் தைக்கிறவர்கள். அந்த அவுட்லைன் மேலேயே ஊசியில் நூலை கோர்த்து, கலர் நூலையில் கோர்த்து அந்த அவுட்லைன் குத்தி 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 அந்த ஓவியத்தை நிறைவடை செய்வார்கள். அந்த வஸ்திரத்தை எடுத்து பார்ப்பார்கள், மிகவும் அலங்காய் இருக்கிறது, சந்தோஷம். ஆனால் அந்த அலங்காரமான அந்த சித்திரம் வரையப்பட்ட அந்த வஸ்திரம் அலங்காரமான தோற்றம் காணும் வேளையிலே இந்த ஊசியால் இந்த அவுட்லைன் எத்தனை முறை அது குத்தி குத்தி காயப்படுத்தப்பட்டிருக்குங்க, அத்துணை வேதனைகள் மத்தியிலே நீ மிகவும் அலங்கரிக்கப்பட்ட. இசைக்கள் தீர்க்கதரிசி புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே இந்த வசனத்தை குறித்து அங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இவ்விதமாய் நீ மிகவும் அழகுள்ளவளானாய். இசைக்கள் 16:13 வாசிப்போம். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தயலடையமா இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சாக்கியத்தையும் பெற்றாய். பாருங்க, வெள்ளியினாலும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் அலங்கரிக்கப்பட்டான். பொன் என்பது நாம் தியானம் செய்த பாடுகள், சுத்திகரிக்கப்பட்ட உழைக்களத்தில் போடப்பட்டு வெந்து உருக்கப்பட்ட ஒரு ஜீவிதம்தான் பொன்னை அணிந்து கொண்ட ஒரு தன்மை. வெள்ளி அதிநிமித்தமாய் இவள் பிரகாசமடையக்கூடியவளாய் இருக்கின்றாள். மத்தேயு 17வது அதிகாரத்தில் அருமை ரட்சகருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. நான் வெளிப்படுத்த 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்திருக்கிறோம் அல்லவா, அவள் சூரியனை அணிந்திருக்கின்றாள். நான் உன்னத பாட்டு புஸ்தகம் 6வது 10வது வசனத்திலே ஓசியா 6:3 வாசித்திருக்கிறோம் அல்லவா, அவள் கொடியில் பறக்கும் படை போல் கெடியுள்ளவளாய் இருப்பதற்கு அவள் அடைந்து கொண்ட அலங்கரிப்பு என்ன, அவள் அர்ணோதயம் போல் உதித்தாள், சூரியனை போல் பிரகாசமும்
சந்தனை போல் அழகும் கொடிகள் பறக்கும் படை போல் கெடியும் உள்ளவளாய் இவள் இந்த மென்மையான திவ்ய நிலையை அடைந்து கொண்டாள் என்றால், அந்தி கிறிஸ்து முதல் மூனிராண்டு கால யுத்தத்திலே இவள் குடி உடையவள் என்றால் ஜெயம் பெற்றவள், கிடம் அணிந்தவள் என்றால் ஜெயம் பெற்றவள், கொடிகள் பறக்கும் ரதத்தை உடைய கெடியுள்ள ஒரு படையை போன்றவள் என்றால், இவள் அணிந்து கொண்ட வஸ்திரம் எதுங்க? அருணோதயம். அருணோதயம் என்ன? சூரியன். சூரியன் அணிந்து கொண்டால் அதை எசைக்கல் தீர்க்கனை கொண்டு எழுதப்படுகிறது. நீ பொன்னை அலங்கரித்துக் கொண்ட வாழ்க்கையின் மூலமாக உன் ஜீவிதம் வெள்ளி போல உன் முகம் பிரகாசம் அடையக்கூடிய ஜீவிதம் இருக்க வேண்டும். நாம் பிலிப்பில் வாசித்திருக்கிறோம், திருவசனத்தை கை கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பிலிப்பிய 2 14 வசனத்தை வாசிப்போம். 14-15 வசனங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து படைப்பார். அவர்தான் நம்ம அழைச்சிட்டு போறவரு. அதான் சொல்றாரு, சித்திர தையலாடை தரித்தவளா ராஜாவிடத்து அன்று அழைத்து கொண்டு வரப்படுவார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்த, தேவாதி தேவனத்திலே நம்மை கொண்டு போய் அழைத்து கொண்டு ஒப்படைக்கிற ஊழியம் யார் செய்கிறது? நீங்கள் மீட்கவிட நாளைக்கு முத்திரையாக பெற்றவர் சுத்தாவியானவர். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தான் மகிமையுமே மயம் மறுமடைந்தவர்கள்தான். ஆவியன் சொல்லுகிறது யாரெல்லாம் கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய சாயல் அணிவுகள் சொல்வதற்கு ஒப்படைக்கின்றார்களோ அவர் மட்டும்தான் அவன் கூட்டு போய் இந்தப்பா உன் மனவாட்டி சேர்த்துக்கு ஒப்படைச்சிருவாரு. ஒப்படைச்சு அவரு பிதாவுக்கு குமாரன் அவருக்கு ஒன்றித்து விடுவார். மனவாட்டியான பிதா கோவர் அவர்களை மூவருக்குள் இவர் ஒன்றித்துக் கொள்வார். இப்படி அவருடைய நாமம் அவருடைய சாயல் ரூபம் ஜீவன் அவருடைய நரம்பு எலும்புக்கு எலும்பு ரத்தத்துக்கு ரத்தம். இனி இவர்கள் இருவராயிராமல் ஒருவராகி விடுகிறார்கள். இந்த ரகசியம் பெரியது. இது சபையின் கிறிஸ்துவை பற்றி நான் சொல்றேன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதாகமத்திலே இந்த கிருபின் கால சபைகளுக்கே இவ்வளவு ஒரு அலங்கரிப்பான காரியங்களை ஆண்டு வைத்து வைத்திருக்கிறார் என்றால், பரிசுத்த புதிய மனவாட்டி சபையின் காலம் தனிப்பட்ட காலங்க. மற்ற சபைகளுக்கெல்லாம் நாம் கடந்த நாட்கள் தியானம் செய்திருக்கிறோம். புஸ்தகம் நியாயப்பிரமாண காலத்திற்கு புஸ்தகம் உண்டுங்க, ஞாபக புஸ்தகம். கிருபின் கால பக்தர்களுக்கு ஒரு புஸ்தகம் உண்டுங்க, அது ஜீவ புஸ்தகம். உபத்திரவ காலத்தில் மனவாட்டியான ஆட்டுக்குட்டியான மனைவியாய் மனவாட்டியானவர்களுக்கு என்று வைத்திருக்கிற புஸ்தகம் ஆட்டுக்குட்டியான மனைவியாய் மனவாட்டிக்குரிய ஜீவ புஸ்தகம். அவளுக்குரிய காலம் வேறுங்க. இந்த கிருபின் காலத்தை சார்ந்தவள் அவள் அல்ல. கிருபின் காலத்தில் இவள் ஆயத்தப்படுத்தப்படுகிற கிருபை பெற்றுக் கொள்கிறாளே தவிர, நேசர் ரத்தத்தினால் அனுப்பப்பட்டவர் சுத்தாவியானவரால் இவள் ஆட்கொண்டு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு சாக்கியத்திற்கு இவள் கிருபை பெற்றுக் கொள்கிறாளே தவிர, அதே ஆவியானவர் இவளை உபத்திர காலத்திற்குள் கொண்டு போகிறார். இவளுக்கு என்று இவளுடைய மனமானன் ரத்த காயம் பட்ட 1531 காயங்கள் அடைந்த சரீரத்தில் இருந்து ஓடி வந்து கொண்டிருக்கின்ற அந்த குருதி ஆறு இருக்கு, ரத்த ஆறு. அந்த ரத்தத்தால் இவள் ஜெயம் பெறணுங்க. அப்ப இவள் நோக்கி பார்க்கிற கிறிஸ்துவானவர் உச்சித்தலம் உள்ளங்கால் வரைக்கும் எத்தனை காயம் இருக்கு? 1531 காயங்கள் அடைந்த நேச இவளுக்காக ஒவ்வொரு முத்திரையா உடைக்கிறார். ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கும் பொழுது தன்னை நோக்கி பார்க்கிற வழி அவர்கள் தன் காயத்தை தன் பாடுகளை தன் ரத்தத்தை நோக்கி பார்க்கிற அவர்கள் அவருக்கு மாத்திர நேசர் ஆறுதலின் கடம் கொண்டு கண்ணீரை துடைக்கிறார். பயப்படாதே, தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் அல்ல, துக்கமடையாதே, கலங்காதே, கவலைப்படாதே என்று ஆறுதல் படுத்துகிற காலம். அந்த நேரடியான சுலாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறவள் இந்த பரிசுத்த புதிய மனவாட்டிங்க. கிருபின்கால சபைகளுக்கு அந்த சுலாக்கியம் இல்லைங்க. கிருபின்கால சபையின் சத்தியம் எல்லாம்
ஆயத்தப்படுவதற்கு ஒரு முன் அறிவிப்பான ஒரு ஒரு சத்தியம்தான். அதை அனுபவிக்கக்கூடிய காலம் அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு சற்று முன்னான வான மண்டலத்தின் போராடுகிற காலம்தான். அந்த காலத்தில் இவள் ஆயத்தப்பட்டு உபத்திரவு காலத்தில் ஆவியானவர் அழைத்து சென்றேன். ஏனென்றால் வெளிப்பட்ட 12:1 முறை ஒரு வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது வாசிக்கிறோம். அப்படி என்றால் பொருள் என்ன? பெரிய சின்ன அடையாளம் இல்லைங்க. வானம் என்றால் ஆகாயம் அல்லது ஆவிக்குரிய நிலை. இவள் முழு ஆவிக்கு நிலையில் இவள் ஆட்கொள்ளப்படுகிறாள். பூர்ணமான ஆவிக்குள்ளானவளாய் இந்த பரிசுத்த புதிய மனவாட்டி சபையானவள் ஆவியானவரால் வளர்க்கப்படுகிறாள். ஆனபடியால் இவளுக்கும் உலகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது, ஐக்கியம் கிடையாது. இவள் முழுவதும் ஆவிக்குள்ளானவளாய் பூமிக்குரியவள் அல்ல, பரலோகத்துக்குரியவளை தேடுன்னு சொல்லுகிறாரே. நீங்கள் அவரோடு கூட எழுந்தது உண்டானால் அவருக்குரிய மேலானவில் தேடு சொல்லுகிறாரே. அதே மாத்திரை இவள் நோக்கி பார்க்கிறவளாய் இருக்கிறாள். வெளிப்பட்ட 12:1 அது நிமித்தமாய் இவளை மகிமையின் மனவளனையா இயேசு என்ன நீதியின் சூரியன் இயேசு இவளை முற்றிலும் ஆட்கொண்டு விடுகிறார். அந்த நிலைக்கு இவளை தாங்கிக் கொண்டிருப்பது சந்திரன். அவள் பாதங்களில் அவளுடைய பாதங்களின் கீழ் சந்திரன் அவளை தாங்கிக் கொண்டிரு. அப்போ தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலால் அவள் எழுப்பப்பட்டு தாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவள் முழுவது கர்த்தருடைய வேத வசனங்களை மாத்திர கை கொண்டு சுடர்களை போட பிரகாசிக்கிற ஜீவிதமுடையவளாக இருக்கிறார். இவள் அணிந்திருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் 12 அப்போஸ்தலால் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் பழுதில்லாமல் இவள் பற்று கொண்ட வாழ்க்கை வாழ்கிறவளாக இருக்கிறார். கர்த்தரே பிள்ளையே, இந்த நிலையில் தான் யுத்தம் ஆரம்பமாகிறது. இந்த நிலையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களைத்தான் ஆவியானவர் வானத்துல கொண்டு போய் விட்டு வருஷர் பார்த்து யுத்தம் செய்ய மனமாட்டியே. என் மகனே, என் மகளே, வெளிப்பட 17:7 ஒண்டா வசனத்தின் யார் இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் மிகாவில் அவனை சார்ந்த தூதர்கள் வருஷர் பார்த்து யுத்தம் பண்ணினார்கள். இந்த அறவே காதல ஒண்ணு அங்க நடக்க ஆவியானது அப்படியே விட்டுருவாருங்க. அப்படியே ஈவிரக்கமான கண்கள் கூட மனதுருக்கமான எண்ணங்கள் இந்த அறவே காடுகளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வெளிப்பட 12:1 அப்போசனா எழுப்பப்பட்ட சபை அவள் அப்போசனால் ஆவியான அப்போஸ்தலர் இருந்தவளை பூர்ணருமுடைய ஆவிக்குரியவளாய் 1 Corinthians 15:54 வாசித்திருக்கிறோம் அல்லவா. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்? வானத்துக்கு உரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள். வானத்துக்குரியவர்களாய் ஆவியானவர் இவளை வளர்த்து முழுவதும் உலக சிந்தை விட்டு வேறுபடுத்தி அவளை தனக்குள்ளாக மறைத்து கொண்டே கல்வாரியின் மனவாளன் இயேசுவை அணிந்து கொள்ள கிருபை பெற்றுக் கொள்ள செய்தே. வசனங்களை அவள் போதித்து புத்தி சொல்லி வசனத்துக்கு தூணும் ஆதாரமாய் வசனங்களை பிடித்து கொண்ட சுடர்களை போல பிரகாசிக்கிற ஜீவிதத்தை செய்ய இவளை பக்குவப்படுத்துகிறார் ஆவியானவர். இப்படி பக்குவப்படுத்தி ஜெயம் பெற்ற கிரீடமணிந்த இவளை மாத்திரம் இந்த பரிசுத்த புதிய மனவாடி சபை இந்த சிலாக்கியத்தை அடைந்து கொண்ட ஊழியர்கள் விசுவாசிகளை மாத்திர ஆவியினர் அழைத்து சென்று நடுவானத்தில் விட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு இந்த மனவாட்டி சபை அழைத்து சென்று யுத்தம் செய்ய விடுகிறார். உதவி செய்கிறதல்ல, கொண்டு விடுகிறதோடு ஆவியான் நின்று கொள்கிறார். யுத்தம் செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, மிகாவேலோனி சார்ந்த தூதர்களும். மனவாட்டி சபை எழுப்பின அப்போஸ்தலனும் அந்த சபையில் உள்ள வெளிப்பட 12:1 யுத்த சன்னத்தர்கள் இருக்கிறார்களே. சுடர்களை போல பிரகாசித்த ஜீவிதம், அவர் ஒளியில் இருக்கிறது போல தாங்களும் ஒளியுள்ள ஜீவிதம் செய்தவர்கள். நேசரோடு அவர் ஒளியில் இருக்க போல நாம் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு இருப்போம் சொல்லப்பட்டதே. அவர்கள் தேவன ஜனராக இருப்பார்கள், அவர்கள் அவருடைய தேவனாக இருப்பார்கள். வெளிப்படி 21 சொல்லப்பட்டதே. இவர் இருகொண்டு தான் ஒன்றித்துக் கொண்டு ஒரு ஜீவிதம் செய்கிற மனவாட்டி
ஆண்டவருடைய சபையில் உள்ள ஊழியர்கள் விசுவாசிகளை பிரித்தெடுத்துக் கொண்டு பிரத்யேகமானவராய் தேவ ஆவியானவரை அழைத்து சென்று யுத்தத்திற்கு விட்டு விடுகிறார். அழைத்து சென்று விட்டு விடுகிறார். யுத்தம் செய்து இவனை வீழ்த்தருடன் அப்படியே வனாந்தர் பறந்து போயிடுறார். கீழே இருக்கிறவங்க யாருங்க? அப்பத்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அரவேக்காடு உங்களில் இருக்கிறீங்களே, கள்ள ஊழியர்கள் வேசதால் இருக்கிறீங்களே, அப்பத்தாங்க உங்களுக்கு தெரிய போகுது. நான் சொல்லுங்க, வருத்தமா இருக்கலாம். ஆவிக்குரிய நிலைமை மனவாடி சபையை நேசர் கடந்த சுமார் நான்கு மணி மூன்று நிமிஷத்திலிருந்து அறிவித்துக் கொண்ட சத்தியம் தாங்க இப்ப நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். என் மனவாளன் கடந்த இரவு அதிகாலை நான்கு மணி மூன்று நிமிஷத்திலிருந்து அறிவித்துக் கொண்ட சத்தியம் இதுதாங்க. மனவாட்டி சபை முழுவதும் யுத்தம் செய்ய போறதல்ல. மனவாட்டி சபையில் வெளிப்பட பன்னெண்டாம் ஒன்றாம் வசனத்தின்படியான யுத்த புருஷர்கள் யாரோ அவரை மாத்திர ஆவியானவரை எடுத்து அழைத்து சென்று நடுவானத்திலே வெட்டு யுத்தம் செய்யும் சொல்லிவிட்டு விடுகிறார். காத்து கொண்டிருக்கிறார். தன் நம்பிக்கைக்குரிய மகிமையின் மறுபசாயில் அணைந்த மனவாட்டியானவள் சாத்தானே அவன் வலு சற்பத்தை தூதர்களை பூமியிலே வீழ்த்துவாள் என்ற நம்பிக்கையோடு யுத்த காலத்தில் மனவாட்டி விட்டு விட்டு காத்து கொண்டிருக்கிறார். ஜெயம் பெற்ற மாத்திரத்திலே வனாந்தரத்து பறந்து போய் என்றால் ஆவியானவர் அவளை அழைத்து தூக்கி சென்று வனாந்தர் கொண்டு போய் வைத்து அவளோடு ஒன்றித்துக் கொள்கிறார். அந்திக்கிருஷ்ணோட இறுதியிலே எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அவளையும் பின்முனை ஆண்காலத்தில் மீட்கப்பட்ட உள்ள சுத்த 44 சிறுவர்களையும் ஒன்றித்து ஒரே சபையை கூட்டி சேர்க்கும் ஊழியத்தை ஆவியான செய்து நிறைவேற்றி மணவாளன் காலத்திலே அந்திக்கு செயல்பட இறுதி ஒப்படைக்கின்றார். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த அலங்காரங்களை இந்த உபத்திரவ கால பாடுகள் என்ற அலங்கரிப்பை அணிந்து கொள்ளும்படியான சிந்தை ஜீவிதம் மணவாட்டி சபையே ஆவிக்குரு மண்டலத்தில் இருக்கிற அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களை வேத பண்டிதர்களே, தேவனுடைய ராஜராசாரிய கூட்டம் சத்தியவான் நீதிவான்களே பரிசுத்தவான்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரே, நீங்கள் கிருபின் கால ஆவிக்குரிய கனிகளுடைய ஜீவிதம் எந்த நிலையில் மாத்து நீங்கள் இருந்தால் போதாது. எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காலம் அந்தி கிருஷ்ணன் 7 வருட இறுதியிலே, அதை நீங்கள் அவற்றில் அந்த வேளையிலே நீங்கள் மனவாளனோடு சேர்ந்து கொள்ள அடையவுடைய தகுதியானது. உபத்திரவ காலத்தில் நீங்கள் அடையக்கூடிய பாடுகள், நிந்தையில் மரணம், யுத்தம், நிந்தை அவமான, பசி, பட்டினி, அலறுதல், கற்பவேதனை, புல்லாண்ணுக்கு எதிர்ப்பு, எதிரும் உதிர்வான் நிற்கக்கூடிய இந்த ஆவிக்குறி உன்னத அலங்காரங்கள் தாங்க. நீ யுத்தத்தில் ஜெயம் பெற்றாய் என்று சாட்சி கொடுக்கும் அலங்காரமாய் உனக்கு இருக்க போகிறது. வேதாகம் முழுவதும் ஜெயம் பெற்ற தேவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அது நிறைவிய பொழுது நிறைவடைகிற இந்த அழைப்பு புறஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்ட பரிசுத்த புதிய இசை மனவாட்டி சபை அந்தி கிறிஸ் முதல் 3 ஆண்டுகால இறுதியிலே ஜெயம் பெறுகிறாள். அவளை கொண்டுதான் ஆதியாகமன் 3:15 வசனம் முதற்கொண்ட தேவன் அவன் தலையை நசுக்குவார். ஏற்படுத்தப்பட யுத்தத்தின் மூலமாய் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த தலையை நசுக்கி நிறைவேற்றி பாவம் செய்த முதலாம் ஆதாமின் சந்ததியில் இருந்து இரண்டாம் ஆதாமின் ரத்தத்தின் மூலமாய் மீட்கப்பட்ட மனவாட்டியானவள் அவன் சாத்தான் தலையை நசுக்கி நாம் தியானம் செய்திருக்கிறபடி வெளிப்பட 19 19:20 வசனங்களின்படி கல்ல தீர்க்க தரிசி மிருகத்தையும் சங்கிலால் உயிரோடே கட்டி அக்னி காந்தமிரு கடையிலே தள்ளி போடுகிறவள் இந்த மனவாட்டியே. நீங்கள் என்ன வேறான வியாக்கியான பண்ணினாலும் வாருங்கள், நாம் வசனத்தை கொண்டு நாம் வழக்காடுவோம், பேசுவோம், தியானம் செய்வோம். வேத புரட்டர்களின் நிலையை விட்டு வெளியேறி சத்தியத்திற்கு தோணும் ஆதாரமான வாழ விரும்பினால் வாருங்கள், சத்தியத்து குறித்து பேசுவோம். இறுதியிலே வெளிப்படுத்தி 20:1 வசனத்தின்படி வலு சிற்பமானவனை
அக்கினிங்க அந்த மீறி கடலை தள்ளுகிறவர்கள் இந்த மனவாட்டியானவர். மனவாடி ஏனென்றால் ரகசிய வரியிலே மனவாளனோடு மனவாட்டி ஒன்றித்துக் கொண்டு விடுகிறார். இப்படி அவர் இருவர் ஒருவராகி விடுகிறார்கள். இரண்டாம் வருகையில் 1000-10000 தூதரோடு யூதாவின் புஸ்தகம் 14 வசனம் வாசிக்கிறபடி 1000-10000 தூதரோடு வருவான் வேதம் சொல்லுகிறதே. நியாயத்தீர்ப்பு கொடுக்க முடியாத நியாயாதிபதியா எடுத்து வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் 14 முதல் வாசிப்போம். ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியல் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000-1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னர் 1000-1000 பரிசுத்தவான். இந்த வருகை பகிரங்க வருகின்ற இரண்டாம் வருகை. இந்த வருகை நீங்கள் ரகசிய வரிக்கு ரகசியவர் என்று மாறாக பிரசித்து பிரசங்கித்து ஆதிக்குரு மண்டலத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வருகை பகிரங்க வருகின்ற இரண்டாம் வருகை வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு கொடுக்கக்கூடிய கடைசி வருகை. அநேக வேதாதாரங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனபடியினாலே இந்த வருகையில் 1000-10000 தேவ தூதர்களாக மனவாட்டியும் தேவதூத கணங்களும் கடந்து வந்து வெள்ளை சிங்காசனத்திலே மனவாளன் ஏசி இப்பொழுது பிதாவாக மனவாட்டியான இப்பொழுது மனைவியாக மனைவியின் கணவனுமாக ஒன்றாய் ஐக்கப்பட்டு வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து மரித்தோராகிய யாவருக்கும் நியாயத்தீர்ப்பை கொடுத்தாக்கினர்கள் தள்ளி போடப்படுகிறார்கள். அதை சார்ந்து வெளிப்படுத்தி 20 வசனத்தின்படி மிருகம் கள்ள தீர்க்க தரிசனம் தள்ளப்பட்ட அக்கினி கந்தம் எரிகிற கடலிலே வல் சிற்பம் என்ற பிசாஸ் என்றும் வல் சிற்பம் என்று சொல்லப்பட்ட சாத்தானவன் அக்கினி கந்தம் எரிய கடலிலே தள்ளப்பட்டான். அவன் எரும சதாக பாதிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆதியா 3:15 வசனத்தை யாரை கொண்டு நேசம் நிறைவேற்றுகிறார்? சத்திய ஆவியானவரால் கடைசி நாட்கள் உபத்திர காலத்திலே அதுக்கு முன்னான காலத்திலே பூமியில எழுப்பப்படுகிற பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபையை கொண்டு அவற்றில் மகிழ சொல் அடைந்த ஜெயம் பெற்ற வீரர்களை கொண்டு ஆதிக்குரியவர்களை கொண்டு தேவ தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற சாத்தான் அக்கினிக்காடு தள்ளப்படுகிறார். அதற்கென்று நீங்கள் அலங்கரிக்க வேண்டிய அலங்காரம் புற அலங்காரம் என்ற நிலை அல்ல. ஆவி ஆத்மா சரீரத்திலே நீங்கள் அடையக்கூடிய கண்ணீர் விட்ட வாழ்க்கை, கலக்கங்கள் இயேசுவின் நிமித்தமாய் அடைகிற வேதனை வியாகுலங்கள் மரண பிராண சேதங்கள் வரக்கூடிய நிலை வந்தாலும் அதையும் பொருட்டாய் என்னாமல் நேசருக்காக நீ பாடுகளின் பாதையிலே ஓடி நேசருக்காக ஜீவனை பணையமாய் வைத்து ஜீவிப்பாய் என்றார். சாத்தானை தோற்கடிப்பாய் என்றார். ஆவிக்குறி உன்னது திவ்ய நிலை நீ அடைந்து கொண்டாள் என்றார். அதுதான் நீ அடைந்து கொள்ளக்கூடிய உன் மனவனை சந்திக்க தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அலங்காரமாய் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். அந்த மென்மையான சிலாக்கியத்தை அடைந்துள்ள கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அர்ப்பணிப்போம். நித்தியத்தை சுதந்திரத்துக்குள்ள சுதந்திர வலையில் ஆசிரியக்கப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராம். ஹாலேலூயா. Hallelujah. Hallelujah. Jibik.